யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ். அருமைச்சோதரர்களே, கபர்ல போறான் ஒருத்தன், அவுலியாவுடைய மரியாதையின் பேர்ல அவர் மேல ஒரு போர்வையை போட்டுறான்னு வைங்க. இதுல சிறுக்கு வர்றதுக்கு வழி இல்ல. நான் எல்லாம் போய் போர்வை பத்திக்கிட்டு இருக்கேங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல, மசாலாக்களை விளக்குறதுக்காக நான் சொல்றேன். அவர்ல போய் ஒருத்தன் துப்பட்டியே போத்துறான், போர்வையே போத்துறான், இது எப்படி சிறுக்காயிரும்? அவன் கண்ணியப்படுத்துறதுக்கு போத்துறான், அவுலியாவுக்கு குளிர் வந்து போட்டல, அவுலியாவுக்கு தேவை எடுத்து போட்டல. இப்ப இத்தனை தாழ்வு எனக்கு போத்தினாங்க, எனக்கு தாழ்வு இல்லைன்னு போட்டினாங்களா? இல்லாட்டி குளிர் வந்துருச்சுன்னு போட்டினாங்களா? எதுக்கு போத்துறாங்க? கண்ணியப்படுத்துறதுக்கு போத்துறாங்க. தாழ்வை போத்துவது என்பது ஒரு கண்ணியத்தை காட்டக்கூடிய பொருள். அதற்க காபிரதி எல்லாம் யுத்தத்துல கலந்து தராதனால அவங்க பாய்காட் செய்யப்பட்டாங்க. ஏறத்தால 50-60 நாட்கள் அவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. 50-60 நாளைக்கு அவருக்கு மன்னிப்பு இறங்குச்சு. அல்லாஹ் மன்னிச்சு குர்ஆன் சொல்லுது. இந்த 50 நாளைக்கு பிறகு அவர் மன்னிக்கப்பட்ட செய்தியை ஒரு நபர் வேகமா சஹாபாத்துல இருந்து எடுத்துட்டு ஓடியாரு. கண்ணந்தனியா முகத்துல படுத்து வானத்தையே கட்டின்னு பாத்துக்கிட்டு இருந்த மனுஷரை இவர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு இருந்து பாய்காட்டு கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிக்கூடிய ஆயத்தை இறங்கிருச்சு, ரசூலுல்லாஹ் அவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஹதீஸ்ல வருது, அவர் தன் மேல இருந்து அந்த சால்வையை தூக்கி நற்செய்தி சொல்ல வந்தவருக்கு போத்தி விட்டார். ஏன்னா போர்வை போத்தினா சால்வை போத்தினா சிரிக்குன்னா அந்த மனுஷன் சிரிக்கு செஞ்சிருக்கான்னு தான் சொல்லணும். சந்தோஷ செய்தி சொன்னதற்காக வேண்டி ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க. நல்ல செய்தி சொன்னவங்க, நல்ல வழி காட்டினவங்க, நல்ல வழிய காட்டுறவங்க, இப்படி ஆட்களுக்கு சால்வை போத்துறது போர்வை போத்துறது வழக்கில் உள்ளது. அத ஒரு அவுளியா இறந்து போயிட்டாலும் கூட அவருக்கு மரியாதை செய்யணும்னு அவன் நம்புறான். அந்த முறையில் அங்க போய் ஒரு போர்வையை போட்டிட்டான், போச்சுரா சிறுக்கு சிறுக்கு. நான் இந்த வருஷம் ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபையால உம்மான் நாட்டுக்கு போயிருந்தேன், சலாலாவும் போயிருந்தேன், பலவே பல நபிமார்களுடைய கபர்களை தியாரம் செய்யறதுக்கான பாக்கியமும் கிடைச்சு. ஏறத்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற பல, அதே மாதிரி உவைச கரணி, இது போன்ற பல பெரியார்களுடைய கபர்களை பார்த்தேன். இதுல நான் பார்த்த அளவுக்கு எத்தனை நபிமார்களுடைய கபரை பார்த்தனோ அத்தனை நபிமாருடைய கபர்களையும் போர்வை போத்திருக்கு. அத்தனை நபிமார்கள் கபர்கள்லையும் பச்சை கலர்ல, பச்சை கலர் அது ஏன் போத்துறாங்கன்னு சொன்னா ஜன்னத்துடைய கலர். இது மின் சுந்தத்தின் ஹுதுரின் குர்ஆன் சொல்லுது, நான் ஜன்னத்துடைய கலர். இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த பச்சை கலர். பசுமை என்பது முஸ்லிம்களுக்கு அவண்டி உள்ளது. அதை காட்டுறதுக்கு அவுலியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் அங்க போய் ஒரு போர்வையை போத்துனா உனக்கு என்னடா போச்சு, வேண்டா சொல்லுடா உனக்கும் போத்திடலாம், வேற ஏதாவது சிவப்பு கலரை போத்து காவி கலரை போத்திடுவான், அதே உனக்கு ஒழுங்கா வரும், இதெல்லாம் போத்துறோம். ஒண்ணு உனக்கு பிடிக்கலையா, வேற மாதிரியாவது சிறுக்கு இல்லையாப்பா சொல்ற, சிறுக்கு இருக்குப்பா சொல்றது, மரியாதை செய்யற நிமித்தத்துல செய்யறாங்க, அது தவறும் கிடையாது. எம்பிரான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவிலும் கூட அது போதப்பட்டிருக்கு, நபிமார்களுடைய ரௌலாவிலையும் போதப்பட்டிருக்கு. உனக்கு உனக்கு பிடிக்கல போத்தப்போ போ, ஆனா இதை சிறுக்கு என்று சித்தரிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல, எந்த ஞாபகம் இல்ல. ஷேக் அப்துல்லா ஜமாலி கூட ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு பேசின பிற சாப்பாடு கொடுத்தாங்க, இட்லி தான் கொடுத்தாங்க. முன்னாட்டுல இட்லி கட்டில வச்சிருந்தா நானும் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டான், எந்த பயலோ அதை போட்டா பிடிச்சிட்டான். அவன் அவன் பார்த்தா வாட்ஸ்அப்ல விடுறான், எதுவும் திங்கக்கூடாது திண்டது மாதிரி. ஆனா பண்ணிக்கிரிய வந்துட்டு இருந்தாங்க, எதுக்குற அதை போட்டிருக்க, ரெண்டு பேரும் சாப்பாட்டுறாமனா நானும் அவரு, இவெல்லாம் பட்டினியாக்கணும் சாதுரான ஊழல் இருக்கு, லூசு போயிடு, எதை பிடிச்சி ஏதாவது தப்பா போயிருந்தேன், இங்க தப்பான இடத்துல போயிட்டேன், தப்பானதை குடிச்சுக்கிட்டு இருந்தேன், தப்பானதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீ புடிச்சு போயிட்டா ஏதாவது சொல்லலாம், இட்லி தாண்டா இருந்தோம், முள்ளால சட்னி தாண்டா இருந்துச்சு, அதை எந்த பழம் பிடிச்சாலும் தெரியல. பூரா வாட்ஸ்அப்ல பரப்பு பரப்பிட்டு ஷேக் அப்துல்லா ஜமாலி என்ன தீண்டத்தகாத வருவாரி, அவர் எல்லாத்துக்கும் சஜிதா செய்ய சொல்றாரு, காசிமி வாசிமி எல்லாம் பேசுறானுங்க. அவர் எந்த காலத்துல சொன்னாரு, எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, பலதுல இருக்கலாம், எல்லா கருத்துலையும் ஒத்து வரணுங்க கூடிய கட்டாயம் இல்ல, சில இதுல கருத்து வேறுபாடு கூட இருக்கலாம். நான் தபிலியக்காரன் தான், எந்த சந்தேகம் இல்ல, அவர் தபிலியக்காரர்ல கடுமையா விமர்சிச்சிருக்காரு, அதுலயும் சந்தேகம் இல்ல. நான் உங்க கூட்டத்துல வந்து கேட்கும் போது கூட சொன்னேன், நான் 10 தபிலியக்காரங்களே சொன்னேன், அதனால அன்னைக்கு எனக்குள்ள கருத்து எனக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டத்தில் அவர் கூட பேசினதுனால என்னைய கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துக்காங்க, கேட்டு அவர் ஒதுக்கி இனிமேல் என்னையெல்லாம் யாருமே கூப்பிட மாட்டோம், எவன்டா என்னை கூப்பிட சொன்னது,
என்னை கூப்பிட்டுதான் ஆகும் சொன்னா 70 தடவை கேட்ட பிறகு 71வது தடவை ஏத்திட்டு இருக்கிறேன். அப்படித்தான் நான் பிள்ளைங்களுக்கு போயிட்டு இருக்கேன். என்னுடைய வருமானம் எல்லாம் நின்று போச்சேன் அவர் கூட போனதுனால. அவரு நானும் 25 வருஷத்துக்கு முன்னாலே பேசுறோம். அந்த மனுஷன் நாங்க நேரம் இப்பவும் சமீபத்துல பேசணும். அவர் பல தடவை படிக்க விட்டுட்டாரு. எந்த கபருக்கும் போய் நான் சஜிதா செய்ய சொல்லல. சஜிதா செய்வதை தவறு என்று சொல்லுகிறேன். நான் கபருக்கு கிட்ட நின்று தடுக்கிறேன், இவனுக்கு கபருக்கு வெளியே இருந்து தடுக்கிறானுங்க. இதுதான் வித்தியாசம். இவ்வளவு தெளிவா ஒரு மனுஷன் சொன்னதுக்கு பிறகு கபருக்கு போய் சஜிதா செய்ய சொல்றாரு, கபருல போய் விழுக சொல்றாரு. அபாண்டம் இல்லையா? அவதூறு இல்லையா? சொல்லாத விஷயத்தை சொல்லி அதுல அவரு பேசுறாரு. சைபுத்தின் ரஷாதியும் அவரோட சேர்ந்து போயிருக்கிறாரு. இப்படி பேச்சு என்னை ஒரு குறைப்படுத்துறதுக்காக இவனுக்கு முயற்சி செய்யறாங்க. يا رسول الله يا حبيب الله.